நண்பர்களே, நான் தான் காக்கி சட்டை மைதீன். ஜூலை 3ஆம் தேதி கருணன் படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் பாத்துருப்பீங்க. உண்மையா படம் நல்ல தரமான, எதுல ரிலீஸ் ஆச்சு? இதான்ப்பா ஓடிடியில. ஓ, அமேசான் பிரைம்லயா? ஆமா ஆமா ஆமா, ரிலீஸ் ஆச்சு. அந்த தியேட்டர்லயே 2-3 தடவை பார்த்தேன். படம்லாம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா, அது இந்த ரிவ்யூன்னு ஒன்று கொடுத்தாங்க பாரு. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, அந்த படம் எடுத்தார் பத்தியா டேரக்டர், அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுக்கலாம்னு தோணும். என்ன ஒருத்தர் என்னடா, இதுல வந்து சஸ்பென்ஸ் வந்து சர்க்கிள்ங்கிறேன், உன்னி முகந்தனுக்கு மலையாளம் வாடா. ஏடா, மலையாளத்துக்காரன் முத படம் மலையாளத்துல நடிச்சு, தமிழ்ல நடிச்சிருக்காப்ல, தமிழ் பேசி நடிச்சிருக்காப்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. அது ஒண்ணு. காசு வந்து சசிகுமார் மேல அனுதாபால வீசிக்கிறது. என்ன அனுதாபம் எனக்கு புரியல. அந்த அந்த கேரக்டர் என்ன, நண்பனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன்னு வர்றாப்ல, அந்த நேரத்துல வந்து அவன் நண்பனோட முகத்திலேயே கிழிக்கிறாப்ல. அப்படிங்கும் போது அனுதாபால எங்க வீச முடியும்? என்ன அது ஒண்ணு. அது ஒண்ணு இன்னொன்னு, சஸ்பெண்ட் வந்து சர்க்கிள். என்ன சர்க்கிள், என்ன சர்க்கிள்? நான் தமிழ் படத்துல உள்ளது ஒண்ணு. இன்னொன்னு வந்து, இன்னொன்னு சொல்லியிருந்தாப்ல ஒரு ஆளு, இது எதனா பழிவாங்கற, பழிவாங்கும் படம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன்னா கொலைன்றதே கொடூரமா தான், சரியா? அதுல என்ன இது பண்றது, என்ன விஷத்தை ஊத்தி கொலை பண்ண சொல்றியா? அதுவும் பழி மோசமானது தானே. சும்மா பழினாலே கத்தியும் ரத்தமும் இருக்கத்தான் செய்யும். அப்படி பாக்காதவன்னா நீ பாக்காத, நீ ஏன் பாக்குற? நீ முத வந்து நீ காசு கொடுத்து படம் பாக்குறியா? இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதுக்காண்டி அவன் முத வந்து அந்த நடிப்பு ஒரு காமெடியான இருந்தவன் திடீர்னு பாத்தீங்கன்னா, நிறைய இதுல வந்து நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியல, பிதாமாவோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அதுல. யாருக்கு? சூரிக்கு. அந்த கையை அசையாம தான் நடப்பாப்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இதை பாருங்க, அவர் நடிப்பு என்ன, அண்ணே வேணாம்னு வந்து பதட்டம், அதை பாருங்க. அதையெல்லாம் பாக்குறத விட்டுட்டு, இது மாதிரி இதுல சர்க்கிளா இருக்கு, இதுல கோணலா இருக்கு, இது மேலலா இருக்கு, டேரக்டர் இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், என்ன? ஏன் அந்த படத்தை நீ ஒரு தடவை எடுத்து பாரு, கோடி கணக்கில் போட்டு, அப்ப தெரியும் ரிவ்யூ பண்றேன். எனக்கு இதுல பார்த்தாலே எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கு இது இருக்கு பாத்தியா, அதான்ப்பா மொஸ்கட்டா கம்பளி பூச்சி, அதை பாக்குற மாதிரி இருக்கும். டேரக்டரே, டேரக்டருக்கே தெரியாத விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்னா போய் சொல்ல வேண்டியதுனா, ஏன் சார் இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு. இல்ல, படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேரம் போய் சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேன்? நாங்க வந்து மீடியாவில் போட்டுருவோம், இந்த இதில் போட்டுருவோன்னு. உனக்கு காசு வேணும், அதுக்காக நீ இந்த போடு போடுற. அந்த மனுஷன் அந்த 6 மாசமா உட்காந்து கஷ்டப்பட்டு எடுத்தா பாரு, அவனுக்கு தான் தெரியும் முட்டையிடுற கோழிக்கிட்ட அந்த வழி தெரியும். நீங்க போய் உட்காந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பாரு, அப்போ தெரியும் உங்களுக்குலாம். வாங்கடா, இந்த வீடு கொடுக்கலாம். நன்றி. ஆமா.